ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிண்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்களுக்கு தேவையான நியூஸ், சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான வீடியோ, எஸ்பெஷலி 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான வீடியோ. வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு May 1st week நமக்கு ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே அதோட தயாராகிட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் டைம் டியூரேஷனும் குறைச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் டைம் டியூரேஷன் அப்படின்னா, நாளையிலேருந்து நடக்க போகிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் டைம் டியூரேஷனை குறைச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல்ஸ்க்கு 50 மார்க்ஸ்க்கும் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு அதாவது 200 மார்க்கும் 150 மார்க் தியரி பேப்பருக்கும் 50 மார்க் ப்ராக்டிக்கல் பேப்பருக்கும் அலாட் ஆகிருந்துச்சு. இப்போ 12th ஸ்டாண்டர்டுக்கு 100 மார்க்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால 20 மார்க்ஸ் நமக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு அலாட் ஆகிருக்கு. இந்த 20 மார்க்ஸாக ரெடியூஸ் ஆனதுனால என்னங்கிற இன்ஃபர்மேஷன் தெரியலை. பட் நமக்கு இப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3 ஹவர்ஸ் இருந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை 2 ஹவர்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மாணவர்கள் ஒரு வகையில் வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். அதாவது எப்படி 3 மணி நேரம் எழுதின எக்ஸாமை 2 மணி நேரம் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டான விஷயமாக இருந்த போதிலும், நமக்கு இதில் ஒரு பாசிட்டிவ் திங்கும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 3 மணி நேரம் எக்ஸாமை 2 மணி நேரமாக மாற்றினதுனால ஒரு நாளைக்கு 2 ஸ்லாட் நடத்த வேண்டியதை இப்போ 3 ஸ்லாட்டாக நடத்துகிறாங்க. ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் ஒரு நாளில் அட்டென்ட் பண்ணுவாங்க. இதனால் ப்ராக்டிக்கல் நடத்தக்கூடிய நாட்கள் டேஸ் வந்து குறையும். இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே கொரோனா பீரியட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால டேஸ் குறைஞ்சா அவங்களுக்கு அடுத்து தியரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஸ்கூல்லேருந்து கோச் பண்ணுறதுக்கு நமக்கு அதிகமான நாட்கள் கிடைக்கும். இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் திங். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எழுதுகிற தியரி பார்ட், வைவோஸ் ப்ராக்டிக்கல் பார்ட் எல்லாமே சேர்த்து அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் பண்ணும் போது உங்களோட வைவோஸ் பார்ட் குறையும், அதோட டைம் டியூரேஷனை குறைப்பாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட கவுண்ட்டை குறைப்பாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ரிடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நீங்கள் என்ன ஃபார்முலாவில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்களோ அப்படியே ப்ரிப்பேர் ஆகுங்க. இருக்க டேஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். நாளிலேருந்து ப்ராக்டிக்கல் எழுத போகிறீங்க, அடுத்த வாரம் நீங்கள் தியரி எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.